ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓவர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் ஐபிஎல் தான் நாளைக்கு பிக் ஃபைனல் இருக்குல்ல, சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். காத்தால ப்ரிவியூலாம் போட்டுட்டு உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய மிஸ்ட் ரியாக்ஷன் வந்து, சில பேர் குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க, சில பேர் சிஎஸ்கே ஜெயிப்பான்னு சொன்னீங்க. எனிவே, நைஸ் கான்வர்சேஷன். நிறைய பேர், 10-15 பேர்லாம் டிஸ்கஷன் நடந்திருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு ஹெல்த்தி டிபேட் இருந்தால் நல்லா தானே. எனிவே, இப்போ பிளேயிங் லெவன் பத்தி சொல்லு. ரைட், இன்னும் ஒரு ப்ரிவியூல சில விஷயங்கள் சொல்ல மறந்துடுறேன், அதை இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். குஜராத் டைட்டன்ஸ், நிறைய பேர் நீங்க சொன்னது என்னன்னா, அகமதாபாத் ஹோம் கிரவுண்டு, அவங்க அடிக்க முடியாது, ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்னு. தோனியோட கேப்டன்சி வேற லெவல், உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டாம். சில ஸ்டாட்ஸ் இதே கிரவுண்ட்ல நடந்ததை சொல்றேன். இதே கிரவுண்ட்ல தான் ரிங்கு சிங் அடி அடிச்சாரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, அண்டர் ப்ரெஷர் வரும்போது ஹார்திக் பாண்டியாவை க்ளூலெஸ் ஆயிடுவார், என்ன பண்ணணும் அவருக்கு தெரியாது. தோக்குற சுச்சுவேஷன் வந்து, தோனி அப்படி கிடையாது, தோக்குற சுச்சுவேஷன் ஜெயிக்க மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கேப்டன்சி அவரு. போலரை தட்டி கொடுக்கறதாகட்டும், என்ன சொல்லணும், எப்படி ஃபீல் பிளேஸ் பண்ணணும், எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு, இந்த கேகேஆர் ரிங்கு சிங்கில் 204 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க. 3 விக்கெட் தான் பாக்கி இருந்தது. அந்த மேட்ச்சில் யஷ் தயாலு 5 6 அடிச்சார், ஞாபகம் நினைக்கிறேன். இதே அகமதாபாத் கிரவுண்டில் தான். ஸோ ஹி வாஸ் ஸ்டன்டு ஹார்திக் பாண்டியா. ராஷித் கானுக்கு 37 ரன் உழுந்தது, யஷ் தயாலுக்கு 61 ரன் உழுந்தது, ஜோஷுவா லிட்டிலுக்கு 45 ரன் உழுந்தது. ராஜஸ்தான் ராயலுக்கு எதிரி இங்கே தோத்துருக்காங்க. 177 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல், 179 3 விக்கெட் அடிச்சாங்க. அதில் ராஷித் கானுக்கு 46 ரன் உண்டுது, 109 ரெண்டு ஓவர் தான் போட்டார், 29 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ இட் இஸ் நாட் தட் தேர் நாட் பீட்டபிள். டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, சேஸ் பண்ண முடியல இவங்களால், 130 தான் அடிச்சாங்க டெல்லி கேபிட்டல், இவங்க 125 தான் எடுக்க முடிச்சது. ஸோ ப்ரெஷரில் தி கிரம்பிள், என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இது ஒரு ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தோத்த டீம், மூணு டீமு குவாலிஃபை ஆகாத டீமு, டெல்லி கேபிட்டல் ஆகட்டும், கேகேஆர் ஆகட்டும், ராஜஸ்தான் ராயல் ஆகட்டும், சரி, ஜஸ்ட் ஞாபகப்படுத்தலாம இருந்து அதை நான் சொன்னேன். ஸோ கேப்டன்சி டெஃபினெட்லி மேட்டர் ஹியர், அது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், இப்போ பிளேயிங் லெவன் பார்த்துருவோம் கடக்கடன்னு. சாஹா, கில்லு, சாய் சுதர்ஷன், ஹார்திக் பாண்டியா, மில்லர், ராகுல் திவாட்டியா, ராஷித் கான், நூர் அஹமத், மொஹமத் ஷமி, மோஹித் சர்மா, ஜோஷ்வா லிட்டில் அவங்க சைடு, விஜய் சங்கர் இம்பாக்ட் பிளேயர் பாரு, மேபி ஒன்று சேஞ்ச், அல்சாரி ஜோசப் உள்ளே கொண்டு வரலாம், அவங்க டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம நாட் ஷுவர். இது அவங்க ஸ்குவாடு. சென்னை அதே ஸ்குவாட் தான் இருக்கும், 7-8 வருஷமாகவே 2-3 சேஞ்ச் தானே. ருத்ராஜ், கான்வே, ரஹானே, டூபே, மொயின் அலி, எம்எஸ் தோனி, ஜடேஜா, தீக்ஷனா, தீபக் சார், பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, ராய் வில் பி இம்பாக்ட் பிளேயர். மேபி டோன்ட் பி சர்ப்ரைஸ், கிரீன் மகாலா வந்தாலும் வரலாம் உள்ள, வீடுன்னு ரெண்டு ஸ்பின்னர் போதும்னு நினச்சாருன்னா. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி தோனி என்ன டெசிஷன் எடுக்கிறாருன்னு. ஆப்ஷன் இருக்கு, அதனால சொல்கிறேன் நான், மகாலா, அங்கரேகர், விடோன்னு பாஸ் பாலிங் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நினைக்கலாம் லாம், இல்லைன்னா 99.9% சான்சஸ் இல்லை சேஞ்சஸ்க்கு. ஸோ சிஎஸ்கே அதே சைடில் தான் போவோம். அண்ட் குஜராத்தோட சைடு சொல்லிட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இல்லை சார், இவருக்கு பதில் அவருக்கு இவர். இப்போ நான் ஒரு ஸ்டாட்ஸ் சொன்ன இல்லையா, 3 மேட்ச் தோத்துருக்காங்க, 4 குரூப்பில் ஜெயித்தாங்க, 3 குரூப்பில் தோத்தாங்க. நேற்று மும்பைகிட்ட ஜெயித்தாங்க. தோத்த டீம் எல்லாமே குவாலிஃபை ஆகாத டீம். ஸோ இட் இஸ் நாட் தட் அவங்கள அன்பீட்டபிள் கிடையாது, யார் பீட்டபிள். ஈவன் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் எல்லாமே அவே மேட்சஸ் நிறைய ஜெயித்தாங்க. சிஎஸ்கே சென்னையில் 3 மேட்ச் தோத்தாங்க. ஹோம் கிரவுண்டில் நிறைய பேர் தோத்துட்ருக்காங்க. பார்ப்போம், அதுவும் நம்ம நேற்று விளையாடிட்டு நாளைக்கு விளையாடணும், வித்தின் 40 ஹவர்ஸ்க்குள்ளே. ஸோ டயர்டாக இருப்பாங்க பிளேயர்லாம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. தோனி அண்ட் கோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வர வருவாங்க, பார்க்கலாமே. கேப்டன்சி மேட்டர்ஸ் டெஃபினெட்லி, தட் வில் டிசைட் தி அவுட் கம். ரைட், உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுப்பு பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.